கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ECBN நிறுவனத்தினாலே நடத்தப்படுகிற கிறிஸ்துவுக்குள் பொதுவாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியோடாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை அல்லவா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடிய பின்பதாக ஒரு சில சபைகளிலே கிறிஸ்து பல தடவைகள் தன்னுடைய சீஷர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் தரிசனமானார். அதை குறித்து செய்திகள் பகிர்ந்து கொள்வார்கள் தொடர்ந்து ஒரு சில வாரங்களுக்கு. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று பகுதிகளாக அவர் ஏன் தரிசனமானார், தரிசனமான இடங்களிலே என்ன நோக்கத்தோடு கூட தரிசனமானார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். உயிர்த்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை. மரணத்தின் சங்கிலிகள் எல்லாம் தெரிப்பட்டது. கிறிஸ்து இயேசு அந்த மரண வாசலுக்குள் பிரவேசித்து அங்கே அவர் பிரசங்கம் பண்ணின போது மூன்று நாட்கள் மரணத்துக்குள்ளாக அந்த மேல் பாதாளத்தில் சென்று பிரசங்கம் பண்ணினார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா? 1 பேதுரு 3:18 இருந்து நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு மரித்த கிறிஸ்து அங்கே ஆவியிலே மரித்த ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி, அதன் பின்பதாக எபேசியர்ல நாங்கள் பார்க்கிறோம், அவர் உன்னதங்களுக்கு ஏறினார் என்றபடியினால் அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்பது உறுதியாகிறது அல்லவா என்று சொல்லி பவுல் அங்கு எபேசியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். ஆகவே அவர் பூமியின் தாழ்விடமாகிய அந்த பாதாளத்துக்குள் இறங்கி அவர்களுக்கு, அதாவது நோவாவின் காலத்தில் இருந்து கீழ்ப்படியாமல் போன அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்து, அந்த பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களை அவர் உன்னதங்களுக்கு எடுத்து சென்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதை ஜோவான் புஸ்தகத்திலே நாங்கள் 5 அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். இயேசு உயிரோடு இருக்கும் போது கூட அவர் இந்த காரியத்தை குறித்து சொன்னார். 5:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையின் முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அப்படி என்று சொன்னார். சாரி, இது 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்குது என்று சொல்லி ஜோமான் 5:25 சொன்னார். ஆகவே உயிரோடு இருக்கும் போது தான் மரித்ததின் பின்பதாக மரித்தோருக்கு பிரசங்கம் பண்ணுவேன் என்பதை சொன்னார். அந்த மரித்ததின் பின்பதாக அங்கு 1 பேதுரு 3:18 அதை செய்தார் என்று பார்க்கிறோம். எபேசியல்ல இயேசு கிறிஸ்து அப்படி செய்ததுடைய நோக்கம் வந்து அவர், அதாவது ஆதாமின் காலத்திலிருந்து மரித்த அந்த ஆத்துமாக்கள் ஒரு முறை பாதாளத்தில் இருக்கிறவர்கள் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லி, அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்குது என்று சொல்லி யோவான் 5:26-28 சொல்லப்பட்டபடி அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதன் பின்பதாக இப்பொழுது நாங்கள் முதலாவதாக இயேசு உயிர்த்தெழுந்த போது அவர் யாருக்கு தரிசனமானார்? யோவான் 20:16-17 நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதுகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக அந்த அதிகாலையில் எழுந்து, 20 அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலை 4 சுவிசேஷங்களிலும் இந்த மரியாளை சந்தித்த விடயம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பயந்து கதவை பூட்டி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இவர்களோ, இந்த மகதலேனா மரியாளும் அவளோடு சேர்ந்த ஒரு சில சகோதரிகளும் என்ன செய்தார்கள், முதல் நாள் அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் ஓய்ந்திருந்து அதே சமயத்தில் தங்களுடைய ஆத்ம நேசர் அவருக்கு கனம் படுத்த வேண்டும், அவருக்கு பரிமள தைலம் இட வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் ஆயத்தப்படுத்தின பரிமள தைலங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் கிரேவியாடை, அதாவது
இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட எடுத்து போறார்கள். ரோமர் 16 சாரி மார்க்கு 16 பார்க்கும் போது அங்கே அவர்கள் யோசித்து கொண்டு போறார்கள். ஒரு பெரிய கல்லு வைத்தார்கள் அல்லவா, அது ரோமருடைய சீலையெல்லாம் போட்டிருக்குது. யார் இந்த ரோம கலாச்சாரத்தை ரோம சட்டத்தை தாண்டி எங்களுக்காக அந்த பெரிய கல்லை புரட்டக்கூடும் என்று அவர்கள் சிந்தித்து கொண்டு போனார்கள். ஆனால் அருகே போன போது கல்லு புரட்டி இருந்தது. அந்த கல்லின் மேலே தேவதூதன் உட்கார்ந்திருந்தார். ஆகவே இந்த அதாவது மகதலேனா மரியாளும் அந்த மற்ற சகோதரிகளும் அவர்கள் ஆவலோடு கர்த்தரை தேடினார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஆசையாக அவசரமாக அவர்களை வந்து சந்தித்தார். முதலாவது மகதலேனா மரியாள், அவள் தான் லீடராக அந்த காரியத்தை ஆயத்தப்படுத்தினாள். ஆகவே அவளை வந்து சந்தித்தார். எப்பொழுது சந்தித்தார், அதாவது இந்த ஒப்புரவாகுதல் ஊழியம் இன்னும் செய்து முடிக்கவில்லை. அங்கே என்ன சொல்லுகிறார், நீ இப்பொழுது என்னை தொடாதே. அதாவது என்ன சொல்கிறார், அதாவது நான் என் பிதாண்டத்துக்கும் உங்கள் பிதாண்டத்துக்கும் என் தேவண்டத்துக்கும் உங்கள் தேவண்டத்துக்கும் ஏறி போகிறேன் என்று போய் சீஷர்களுக்கு சொல்லு என்று சொல்லி, அதாவது இயேசு பரலோகம் போய்கொண்டு போக வேண்டும், ஒப்புரவாதல் செய்ய வேண்டும் என்பதை நீ போயிட்டு அதாவது அப்போ சொல்லு, இப்பொழுது என்னுடைய பாதங்களை நீ தொட வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொன்னார். முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். ஏன் அவர் முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், அவள் ஆசையோடு ஆர்வத்தோடு கர்த்தரை தேடினாள். அதிகாலையில் தன்னை பிரிப்பியா பண்ணி ஆயத்தமாக இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னோடு கூட ஒரு சிலரை ஆயத்தப்படுத்தி அவள் என்ன செய்தாள், தான் ஆயத்தப்படுத்தின பரிமள தைலங்களை எடுத்துக்கொண்டு அதிகாலையில் ஆத்மநேசரை தேடி வந்தாள். அவளுக்கு உயிர்த்தெழுதலின் அந்த தலைமத்துவத்தை தாங்கினாள். அதாவது என் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்ற அந்த தலைமத்துவத்தை தாங்கி பிரிப்பேர் ஆயத்தமாகி ஆயத்தப்படுத்தி கொண்டும் அவள் வந்தாள். ஆகவே முதலாவது இயேசு யாருக்கு தரிசனமாகுவார் என்று சொன்னால், ஆயத்தமாகி இருப்பவர்களும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவர்களுக்கும் அவர் தரிசனமாகுவார். அவர்களுக்கு ஒரு ஆசைப்பட்டு அவசரப்பட்டு ஆத்திரமாய் வந்து தீவிரித்து வந்து அவர் பேசுவார். தன்னுடைய மகிமையை தன்னுடைய அதிசயங்களை காண செய்வார் என்று சொல்லி முதலாவதாக அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மகதலேனா மரியாள் தரிசித்தாள். காரணம், அவள் ஆவலாய் தேடினாள், ஆயத்தமாகி தேடினாள், மற்றவர்களை ஆயத்தமாக்கி கொண்டு வந்தாள். ஆகவே அவளுக்கு தரிசனமாகிறார். இரண்டாவதாக மத்தேயு 28 அதிகாரத்தில் பார்க்கும் போது, மத்தேயு 28:7-10, சீக்கிரமா போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இப்பொழுது அந்த மகதலேனா மரியாளுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவள் ஆயத்தமாக்கி கொண்டு வந்தார் அல்லவா, அந்த சிநேகிதிகள் என்ன செய்தார்கள், இங்கே கல்லறை திறந்திருக்குது, இயேசுவின் உடைகள் அங்கே அழகாக மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அவரை சுற்றி இருந்த துணிகள் அழகாக மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சீஷர்களுக்கு அறிவிக்கும்படி அவர்கள் போய் கொண்டிருந்த போது அவர்களுக்கு அங்கே தரிசனமாகிறார். தரிசனமாகிறது என்ன, எப்படி தரிசனமாறார், அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். நற்செய்தியை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள், ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், நாம் மற்றவர்களை ஆயத்தமாக்க வேண்டும், ஆனால் அவர்களும் நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு போக வேண்டும். அப்படியாக நற்செய்தி பரப்புவோருக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. எதற்காக தரிசனமானார், நற்செய்தியை பரப்புவோருக்கு அவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த காட்சியை கொடுப்பார், தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துவார், தன்னுடைய இரகசியங்களை வெளிப்படுத்துவார். நாம் நற்செய்தி அறிவிக்கிறோமா? முதலாவதாக மகதலேனா மரியாள் ஆயத்தமாகி அதிகாலையில் தேடி வந்தால் அவர் தீவிரித்து அதாவது ஆசையோடு ஆத்திரமாய் வந்து பதில் கொடுத்தார். மூன்றாவதாக லூக்கா 24 லூக்கா 24:34, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு
சீமோனுக்கு தரிசனமானார். மூன்றாவதாக இயேசு சீமோனுக்கு தரிசனமாகிறார். இது ஒரு பர்சனல் மீட்ஸ், அதாவது தனிப்பட்ட ஒரு கூடுகையாக இருக்குது. தனிப்பட பர்சனலாக ஜீசு பேதுருவோடு வந்து சந்திக்கிறார். காரணம் என்ன? பேதுரு இப்பொழுது ஒரு கில்டி கன்சஸ்ல இருக்கிறார், ஒரு குற்றம் மனசாட்சியில் இருக்கிறார், பயத்தோடு இருக்கிறார். ரோமர்களுக்கு பயம், யூதர்களுக்கு பயம். நானும் மறுதளித்து விட்டேன், சபித்தேன், சத்தியம் பண்ணிவிட்டேன். இயேசு என்னை பார்த்தார், நானும் அவரை பார்த்தேன், எல்லாம் சரிதான். ஆனால் இப்பொழுது எந்த முகத்தோடு இயேசுவை பார்ப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு குற்றம் மனசாட்சியோடு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் போய் சந்திக்கிறார். தனிப்பட அவருக்குரிய பொறுப்புகளை உணர்த்தும்படிக்கு அவர் அங்கே சந்திக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. லூக்கா 24:34 யோவான் 20:26 பேதுருவை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பேதுருவை அவருடைய ஊழியத்தை குறித்த பொறுப்புகளை அவருக்கு தனிப்பட சொல்லும்படி, உங்களோடு தனிப்பட இயேசு சந்திக்க விரும்புகிறார். ஒரு மனிதனுக்கு ஊழிய அழைப்பு என்று இருக்கும் என்று சொன்னால், இந்த அடிமை என்னையும் 87 மே மாதம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால் விடுதலை பெற்றேன். ஒரு நாள் எனக்கு ஒரு சிலுவை மரத்திலே ஒரு நபர், எங்கள் வீட்டிலே இந்து படங்கள் தான் அந்த நாட்களில் இருந்தது, அவற்றின் மத்தியிலும் எங்கள் சுவரிலே இயேசு சிலுவையிலே தொங்குகிறார், ரத்தம் வடிகிறது. இந்த காயங்களை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. நோ ஒன் கேன் டினாய் ஓ ரிஜெக்ட் என்று சொல்லி மறைந்து விட்டார். ஆகவே அதன் பின்பதாக நான் ஆர்வமாக ஆசையோடு இந்த வேதத்தை எடுத்து வாசித்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஊழியத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபையை கொடுத்தார். யார் மேலெல்லாம் அவர் தரிசனம் வைத்திருக்கிறாரோ, ஒரு அதாவது அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களை பர்சனலாக சந்திப்பார். அந்த சந்திப்பின் பின்பதாக வேண்டாம் என்று தள்ளி வைத்த இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து மார்போடு அணைத்தேன். இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ வேத புஸ்தகங்களை நான் வாசித்து, இந்த வேத புஸ்தகம் ஒன்றுதான், ஆனால் அதை நான் திரும்ப திரும்ப வாசித்து அதை மார்க் பண்ணுவதனால் அது பழசாக போகிறது. அதனால புதிது புதிதாக வண்டி நான் வாசித்தாலும் இந்த வேதத்தின் ருசியை என்னால் நிறுத்த முடியவில்லை. அது ருசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நான் குறைந்தது 1-2 மணித்தியாலங்கள் இந்த வேதத்தை மாத்திரம் வாசித்து தியானம் பண்ணுவது என்னுடைய வளமையாக இருக்கிறது. இப்பொழுது 1 Corinthians 15:7 இப்படியாக சொல்லுகிறது, பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். பின்பு யாக்கோபுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே பார்க்கும்போது யாக்கோபை ஸ்பெஷலாக தனிப்பட சந்திக்கிறார். இயேசு 3 பேரை தனிப்பட சந்தித்தார். மகதலேனா, மரியா, பேதுரு, யாக்கோபு. இந்த யாக்கோபு கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஏன் யாக்கோபை தனியாக சந்திக்க வேண்டும்? அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த போது, பஸ்கா பண்டிகைக்கு அவர் போகாமல் வீட்டில் இருந்த போது அவர்களுக்கு இயேசுவை குறித்து டவுட்ஸ், சந்தேகம் இருந்தபடியினால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீர் உண்மை பிரசித்திப்படுத்த வேண்டுமானால் ஆலயத்து போ, உண்மை நீர் வெளிப்படுத்தும் என்று. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அங்கே இயேசுக்கு ஆபத்து இருக்கிறது. அங்கே போனால் அதாவது வேதபாரர் பரிசேயர் அவரை கொலை செய்வார்கள் அல்லது துன்புறுத்துவார்கள் என்பது நன்றாகவே தெரியும். ஆகவே போக சொல்லி சொன்னார். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? இல்லை, நான் இப்பொழுது போகிற நேரம் வரவில்லை என்று. ஆனால் அவர் ஆவிக்குரிய ரீதியில் அந்த இடத்துக்கு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே யாக்கோபனுடைய இந்த தப்பு அபிப்பிராயத்தை நீக்குவதற்காக யாக்கோபு கூட ஒரு ரத்த சாட்சியாக மறித்த ஒரு மனுஷன் யாக்கோபு. ஆகவே அந்த யாக்கோபுக்கும் தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து தன்னுடைய சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே அவர் யாக்கோபை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய சொந்த குடும்பத்தை சந்தித்து விட்டீர்களா? உங்களுடைய உடன் பிறந்தார், உங்களுடைய பெற்றார், உங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்பவர்கள், உங்களுடைய அயல் வீட்டவர்கள், இவர்களை சந்தித்தீர்களா? இயேசப்பா தன்னுடைய வீட்டு, தன்னுடைய தாய் பெற்று எடுத்த மற்ற சகோதரர்களுக்கு கூட, சகோதரனுக்கு கூட எவ்வளவு அவசியம் தான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்பதை. இயேசுதான் உயிர்த்தெழுதலின் முதல் கனியானவர். இயேசு உயிர்ப்பித்த 3 பேர் இருக்கிறார்கள். எலியா உயிர்ப்பித்தார், எலிசா உயிர்ப்பித்தார், எல்லோரும் திரும்ப மறித்து விட்டார்கள். ஆனால் இயேசு ஒருவர்தான் இன்றைக்கு வரைக்கும் பரலோகத்தில் உயிரோடு இருக்க தெய்வமாக இருக்கிறார். ஆகவே தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கும் தன்னை வெளிப்படுத்தின தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு இந்த உயிர்த்த கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா, அல்லது குடும்பத்திலே சாட்சி கட்டவர்களா இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். 10 மத்தேயு 28:16-17 மத்தேயு
பதினேழாவது வசனங்கள் இங்கே பார்க்கும்போது, 11 சிஷ்யர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். இங்கே பார்க்கும்போது இயேசு ஒரு குறிப்பிட்ட மலைக்கு போகும்படி அங்கே சொல்லியிருந்தார். ஏன் போக சொன்னார்? அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்தவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதாவது அதே அப்போஸ்தலர்களுக்கு தான் அவர் தரிசனமாகிறார். இந்த மலையிலே தரிசனமாவதுக்கு ஒரு முக்கியமான காரணம், சுவிசேஷ பணியை சொல்ல வேண்டும், ஃபாலோ அப் ஊழியம் இருக்கிறது. நான் போக போகிறேன், பரலோகம் போக போகிறேன், ஆனால் உங்களுக்கு அதாவது ஒரு ஊழியத்தை நான் கொடுக்கிறேன். நீங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன். எப்பொழுது? நீங்கள் சுவிசேஷ பணியை செய்யும் போது. நமக்கு ஊழிய பொறுப்புகளை தரும்படி சபையாக சில வேளைகளிலே கர்த்தர் நம்மை சந்திக்க வருவார். இங்கே அந்த 11 பேரையும் சந்திப்பதற்காக அவர் அந்த மலையை தெரிந்து கொண்டார். காரணம், அவர்களுக்கு பின்தொடர் ஃபாலோ அப் ஊழியத்தை கொடுப்பதற்காக அவர் தரிசனமானார். 11வதாக பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் அங்கே பார்க்கும் பொழுது, 1:3-17 நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க போறேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். தன்மூடியவர்களோடு அவர் தன்னை வெளிப்படுத்தி அநேக திருஷ்டாந்தங்கள்னால் தன்னை உயிரோடு இருக்கிறதாக அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது பரமேறும் காட்சியாக இருக்குது. அவர் என்ன செய்கிறார்? அவர்களை அந்த ஒலிவமலை என்ற மலையிலே கொண்டு போய் அவர்களை நிறுத்தி அவர் பரலோகம் ஏறி போகிறதை காட்டினார். எதற்காக அவர் காட்டினார்? உயிர்த்தெழுதலின் முதற்கனியாக இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவராய் பிதாவின் வலது பாசத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். உங்களுக்கு இதே சிலாக்கியம் இருக்கிறது, என்னை பின்தொடர்ந்து வருவீர்கள், என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மறித்தாலும் பிழைத்திருப்பீர்கள், உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்குது என்பதை உறுதிப்படுத்தும்படியாக ஜெயம் கொண்டவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டு பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருப்பது போல அவனும் என்னோடு உட்கார் முதலாவது அதிகாரத்தில் அவர் பரவேறும் காட்சியை பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தினார். தன்னுடைய மனவாட்டி சபையாக இருக்க போகிற சபை மக்களுக்கு பிரத்யேகமாக ரகசியங்களை வெளிப்படுத்துறது. பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய ரகசியங்களை சொல்லுவோம். நம்பிக்கை உள்ளவர்கள், இவர்கள் வெளியிலே இதை தூற்றி தெரிய மாட்டார்கள், இவர்கள் எங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பார்கள், எங்களோடு நடப்பார்கள், எங்களை தூக்கி சுமப்பார்கள் என்று நம்பிக்கை உள்ள ஒரு சிலரிடத்தில் தான் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவோம். அதே போன்றுதான் இங்கே இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறார்? அங்கே தம்முடையவர்களை அழைத்து அந்த ஒலிவமலையிலே அவர்களை கொண்டு போய் பிதாவானவர் தம்முடைய ஆதியத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஜெருசலேமிலும் ஜூதியா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படி என்று சொன்னார். ஆகவே அவர்களை ஒரு சாட்சி உள்ள ஊழியம் செய்யும்படி, தன்னுடைய பிள்ளைகளை உலகம் முழுவதற்கும் சாட்சியாக இருப்பீர்கள். ஜெருசலேம் என்று சொன்னால் அவர்களுடைய சொந்த வீடு, ஜூதியா முழுவதிலும் என்று சொன்னால் அது சபை முழுவதிலும், சபை ஜூதியா சபைக்கு ஒப்பிடுகிறார்கள். அடுத்ததாக எருசலேமில் ஜூதியா முழுவதும், சமாரியா புறஜாதி மக்கள் மத்தியிலே, அடுத்ததாக உலகம் முழுவதிலும் அவருக்கு சாட்சியாக நாம் நிற்க வேண்டும். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை என்ன சொல்லுகிறார்? அந்த ஒலிவமலையிலே கொண்டு போய் இப்படியாக பரிசுத்த ஆவியார் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். எதற்கு பலப்படுத்துவார்?
ஜெருசலேம் சொந்த வீட்டிலே சாட்சியாக இருக்க, அதனால் தான் யாக்கோபுக்கு கூட அவர் போய் தரிசனமானார் என்று நாங்கள் முன்பதாக பார்த்தோம். சொந்த வீட்டிலே சாட்சியாக இருக்க, யூதியா முழுவதிலும் சபை முழுவதிலும் சாட்சியாக இருக்க, அடுத்தது புரஜாதி மக்கள் மத்தியிலே சமாரியாவிலே சாட்சியாக இருக்க, உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இவர்களை சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மிருகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க, இதோ வெண்மையான வசனம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்கள் இடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார். அடுத்ததாக இந்த ஒலிவமலை எதை சொல்லுகிறது? அவருடைய உயிர்த்திலிருந்த காட்சி எதை சொல்லுகிறது? அவர் திரும்பவும் வருவார், தன்னுடைய மனவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ள வருவார், சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர். இதுவரைக்கும் 2000 வருஷம் அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னார். ஒரு பாவி கூட பாவத்தில் மறிப்பது அவருக்கு சித்தமில்லை. 35 வருடங்களுக்கு முன்பதாக 36 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்திருப்பார் என்று சொன்னால் நான் பாவத்தில் மறித்திருப்பேன். என்னை காப்பாற்றுவதற்காக அவர் இப்படியான டிலேஸை கொடுக்கிறார். உங்களை காப்பாற்றுவதற்காக உங்கள் இனத்தாரை, உங்கள் தேசத்தாரை, உங்களுடைய கிராமத்தாரை ரட்சிப்பதற்காக, உங்களுடைய ஆபீசர்ஸை ரட்சிப்பதற்காகத்தான் கர்த்தர் தாமதிக்கிறார். அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோமா? உயிர்த்த கிறிஸ்து பரலோகம் போனவர், அவர் தம்முடையவர்களை சேர்த்துக் கொள்ளும்படி திரும்பவும் வருவார். அவர் வரும்போது நிச்சயமாக நாம் எப்படி இருப்போம், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம் என்று சொல்லி 1 யோவான் 2:3 அங்கே யோவான் எழுதி வைத்திருக்கதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக 12வது தரிசனம் யாருக்கு கொடுக்கிறார்? பவுலுக்கு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 15:8 இங்கே 1 கொரிந்தியர் 15:8 அவர் என்ன சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறார், அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். அகால பிறவி போன்ற, அதாவது ஏன் அப்படி சொல்லுகிறார்? நான் பாவி, பாவிகளில் பிரதான பாவி என்று ரோமர்களை கதர்றார். 7வது அதிகாரத்தில் சொல்றார், ஐயோ நிர்பந்தமான மனிதன், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும் என்று கதர்ன தேவன் அங்கே துயில் வரும்போது என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதி எங்கிரிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இங்கே அகால பிறவி, ஏன் நான் பாவி, நான் சபையை அழிக்க வேண்டும் என்று இருந்தேன், இன்னைக்கு சபையை கட்டும்படிக்கு, பிரஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷத்தை கொண்டு போகும்படிக்கு கர்த்தர் என்மேல் தரிசனம் உள்ளவராக இருந்து இந்த அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொன்னார். இன்றைக்கு அத்தோடு முடியவில்லை அன்பானவர்களே, நான் இந்த செய்தியை பிரிப்பிய பண்ணதுக்கு ஒரு காரணம், எங்களுடைய மூத்த ஊழியக்காரன் பாஸ்டர் எபினேசர் அவர்கள் உயிர்த்தில் இருந்த ஞாயிறு என்று ஒரு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஒரு சிலருக்கு தரிசனமானார் என்ற போது எனக்கு கத்த தரிசனமான காரியத்தை குறித்து நான் சிந்தித்தேன். சிந்தித்த போது தான் வீட்டிலே போய் இந்த செய்தியை நான் தயாரித்தேன். என்னோடு கூட கத்தர் பேசினால் நான் அங்கே இருந்து கொண்டே எழுத தொடங்கினேன். ஆகவே உண்மையாகவே கர்த்தர் இன்றைக்கும் அநேக இஸ்லாமியர்களுக்கு, அநேக இந்துக்களுக்கு, அநேக பிராமணர்களுக்கு தரிசனமாக கொண்டிருக்கிறார். ஏன்? ஒரு பாவியின் பாவத்தில் மறிப்பது அவருக்கு சித்தமில்லை. அவர் உலகத்தில் இருக்கிற பாவிகள் எல்லாம் பரலோகம் வர வேண்டும், பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல. ஆம், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். உண்மைதான். யார் பக்தி உள்ளவர்கள், எவர்கள் பக்தி உள்ளவர்கள், உண்மையான பக்தி என்ன என்பதை யாக்கோபு 1:27 பார்க்கிறோம். அதாவது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதும் உலகத்தால் கரைப்படாத, உலகம் என்று சொன்னால் என்ன, பண ஆசை, பதவி ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, இப்படிப்பட்டவைகள் எல்லாமே உலகமாக இருக்கிறது. ஆகவே இவற்றால் கரைபடாமல் தன்னை காத்து கொண்டது. ஆகவே பக்தி, உண்மையான பக்தி என்பது இப்படிப்பட்ட கிரியைகள் செய்பவர், உலகத்தால் கரைபடாதபடி தான தர்மம் செய்து மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராதபடி உதவி செய்வது, அது உண்மையான பக்தி. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, பாவிகள், இவற்றை செய்யாமல் இருக்கிற பாவிகளையும் கர்த்தர் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து தெரிந்து கொள்ளுகிறார். 12 இடங்களிலே கர்த்தர் நமக்கு தம்முடையவர்களுக்கு தரிசனமானார். 1வது மகதலே நாம் மரியார், 2வது அவளுடைய சிநேகிதிகள், 3வது பேதுரு, 4வதாக 10 சிஷ்யர்களுக்கு, 5வதாக 11 சிஷ்யர்களுக்கு, 6வதாக பார்க்கும் பொழுது
தோமாவுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஏழாவதாக பின்மாற்ற இருந்த பேதுருவும் அந்த சீஷர்களுக்கும், எட்டாவதாக பார்க்கும்போது 500 பேருக்கு, ஒன்பதாவதாக பார்க்கும்போது யாக்கோபு அவருடைய சொந்த சகோதரனுக்கு, பத்தொன்பதாக பார்க்கும்போது பின்தொடர் ஊழியம் செய்யும்படி அந்த அதாவது எல்லா சீஷர்களையும் அழைத்து அவர்களுக்கு அந்த ஊழிய பொறுப்பை கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 28:16-17. அடுத்ததாக பார்க்கிறோம் 11வதாக அப்போஸ்தலர் 1:3-17, பரமரின் காட்சியை பிள்ளைகளுக்கு காட்டினார். அடுத்தது 12வதாக பரம் ஏறின பின்பு பவுலுக்கு தரிசனமானார். பவுலுக்கு பின்புதாக இந்த பொல்லாத அடிமைக்கும் தரிசனமானார், உங்களுக்கும் தரிசனமாகி இருப்பார் என்று நான் நம்புகிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஹாலி லோப ரீ கபதி நேமோ ஷொக்கோரோபோ ரீ நமதுர கதி நமோ ஷொக்கோரபக்தோரே அந்தரபா. ஆண்டவரே, பாவிகளில் பிரதான பாவி என்று ஐயா பவுல் தன்னை குறித்து சொன்னார். இன்றைக்கு ஐயா என்னோடு கூட கேட்டாவை இந்த டிவியிலே பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களை மனத்திலே நான் தருகிறேன். ஈஷோ கொரோபதி நம சந்தனதி கரபா, உங்களுடைய குற்றமில்லாத ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தால் கரைப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே, முகத்திலே நாம் மரியாதை போல ஆர்வமாய் தேட, அவளுடைய சிநேகிதிகளை போல கர்த்தாவே பயமில்லாமல் கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்போது பேதுருவை போல கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே தனிப்பட்ட அழைப்புடையவர்களாய் இருக்கும் போது அப்பா சிந்தித்துக் கொண்டு அம்மாவும் சீஷர்கள் போல போகும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே சீஷர்கள் பயந்து போய் இருந்தாலும் அப்பா தேவனே அவர்களுக்கு பரிகாரியாக நீங்க சென்றீங்க கர்த்தா. அப்படியாக கர்த்தாவே தோமாவின் சந்தேகத்தை போக்கும்படி சென்றீங்க ஆண்டவரே. அப்பா அதே போன்று கர்த்தாவே பின்மாற்றப்படைந்த பேதுருவையும் ஏனையவர்களையும் சந்திக்கும்படி அப்பா கலிலேயா கடலருகே சென்றீங்க கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, 500 பேரை சந்தித்த தேவன் கர்த்தாவே, அப்பா தேவனே எங்களையும் நீங்க சந்திக்கிறீங்க. பின்தொடர் ஊழியத்தை கொடுத்த தேவன், எங்களுக்கும் ஒரு பின்தொடர் ஊழியத்தை தந்திருக்கிறீங்க. பரமேறு காட்சியை காட்டின தேவன், உயிர்த்தெழுதலில் நமக்கும் பங்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தினீங்க கர்த்தாவே. கடைசியாக பவுலை சந்தித்தீங்க, எங்களையும் சந்திக்கிறீங்க. எங்கள் ஊடாக கர்த்தாவே அந்த முகத்திலே நாம் மரியாதை போல மற்றவர்களை நாம் ஆயத்தமாக்கும் போது அவர்களுக்கு உண்மை நீர் வெளிப்படுத்தின தெய்வமாக இருக்கிறேன். அப்பா இந்த வேளையிலும் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்க தோல்வியோடு இருக்கிறவர்களா இருக்கலாம், தனிமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ரட்சிக்க குறித்து சந்தேகப்படுவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, அல்லது கர்த்தாவை பின்மாற்றம் அடைந்தவர்களாக காணப்படலாம், அல்லது உண்மை அறியாத நிலையில் இந்த 500 பேர் போலவும் இருக்கலாம் கர்த்தாவே, அல்லது உண்மையே கர்த்தாவே அப்பா டவுட் பண்ணி அப்பா அந்த யாக்கோபை போல ஆண்டவரே உண்மை ஆபத்துக்குள்ளே தள்ளுவர்களாக இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது அந்த பவுல போல கர்த்தாவே பக்தி உள்ளவன் நான் தேவ வைராக்கியம் உள்ளவன் என்ற சபையை அழிக்கிறவர்களாக நாங்கள் இருந்திருக்கலாம். எப்படிப்பட்டவர்களையும் அப்பா உருவா வல்லமுள்ள தேவன் நீங்க அப்பா என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் உருவாக்கும்படியாக சீர்படுத்தி சுரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன் அப்பா, இவர்களை வலுவாதபடி காத்து உம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் அப்பா தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.